வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சத்தம் இன்றி முத்தம் தா படத்தின் திரை விமர்சனம். சத்தம் இன்றி முத்தம் தா திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த், வியான், பிரியங்கா, சதீஷ் பராடி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். ஜூபின் இசையமைத்திருக்கிறார். யுவராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் ராஜ் தேவ். ஒரு கணவன் மனைவி மேல் சொத்துக்களை மட்டுமே நம்புகிறான். கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது மனைவிக்கு, ஆனால் சுகம் அனுபவிப்பதோ தன்னுடைய செக்ரட்டரி என்ற பெயரில் இன்னொரு கவர்ச்சி காதலியை. கவர்ச்சி காதலி உன்னுடைய மனைவியை கொன்னுரு அப்படி என்று கட்டளையிடுகிறாள். அதற்கு தோதாக செக்ரட்டரி, பெண் செக்ரட்டரியுடன் சரச சல்லாபத்தில் கணவன் ஈடுபடுவதை பார்த்து விடுகிறார் பிரியங்கா மனைவி. நான் இருக்கும்போதே இன்னொருத்தியுடைய கொஞ்சி குலா உரியது நியாயமா என்று கோபப்படுகிறார். இதனால் மனைவியை கொலை செய்ய திட்டமிடுகிறார் வியான். ஆரம்ப காட்சியே மனைவியை கொல்வது போலத்தான் வருகிறது. ஆனால் ஸ்ரீகாந்த் பிரியங்காவை காப்பாற்றி விடுகிறார். பிரியங்காவை ஸ்ரீகாந்த் தன்னுடைய வீட்டில் வைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பிரியங்கா ஸ்ரீகாந்தை நேசிக்கிறார், காதலிக்கிறார், அத்து மீறுகிறார். ஆனால் ஸ்ரீகாந்தை தடுத்து விடுகிறார். நீ இன்னொருவனுடைய மனைவி, இந்த சூழ்நிலையில் நான் உன்னை பாதுகாப்ப கொலைகாரர்களின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இளம் வயது ஆல்பத்தை கூட பார்த்துடுறாரு பிரியங்கா. பிரியங்காவும் ஸ்ரீகாந்தும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள் என்பது தெரிய வருகிறது. ஆனால் இந்த கொலையை ஆராயும் சதீஷ் பராடி நிலைமை புரியாமல் பிரியங்காவை அவருடைய கொலைகார கணவனிடையுமே பத்திரமாக ஒப்படைக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய விசாரணை அறிவு வேலை செய்கிறது. அவன் மீது சந்தேகப்படுகிறார். எப்படி வியானை தன்னுடைய வலையில் சிக்க வைக்கிறார் அதிகாரி என்பது தான் கதை. வித்தியாசமாகவும் பரபரப்பாகவும் படம் செல்வது என்னவோ உண்மைதான். படம் முழுக்க கவர்ச்சி ஆக்கிரமித்திருக்கிறது. பாடலில் சற்று ஆபாசம் தலை தூக்கினாலும் படம் முழுக்க கவர்ச்சி காட்சிகள் நம்மை ஈர்த்து கொண்டே போவதால் நம்மால் தூங்க முடியவில்லை. விழித்து கொண்டே படம் பார்க்கிறோம். ஸ்ரீகாந்த் இந்த படத்தில் ஆரம்பத்தில் வில்லனை போல தோன்றுகிறார். அதற்கு பிறகு கதாநாயகனாக மாறுகிறார். வில்லனும் ஸ்ரீகாந்த் வேடத்தில் பரிமளிக்கிறார். கதாநாயகனாக தன்னுடைய பள்ளி பருவத்து தோழியை காப்பாற்றும் போது மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார் ஸ்ரீகாந்த். படம் ஒரு மர்டர் த்ரில்லர். வியான் என்றொரு வில்லன். நடிக்க நன்றாக முயற்சித்திருக்கிறார். நடனம் வரவில்லை, ஆனாலும் முயற்சித்திருக்கிறார். வாட்ட சாட்டமாக இருக்கும் வியான் நடிப்பில் கவனம் செலுத்தினால் சில படங்களில் வில்லனாக நடிப்பதற்கு வாய்ப்பு வரும். நிகாரிகா படத்தில் கள்ளக்காதலியாக வருகிறார். இரண்டு மூன்று காதல் காட்சிகளில் நம்மை அப்படியே அசத்தி எங்கேயோ தூக்கி சென்று விடுகிறார். கவர்ச்சியின் உச்சமாக நிகாரிகா தென்படுகிறார். இந்த படத்தில் ஜூபின் இசையமைத்திருக்கிறார். இவர் ஏற்கனவே திரௌபதி படத்துக்கு இசையமைத்தவர். பின்னணி இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அட்டகாசம் பண்ணியிருக்கிறார். பாடல் காட்சிகள் பரவாயில்லை என்று சொல்லலாம். யுவராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அவருடைய ஒளிப்பதிவில் நாம் மெய் மறந்து விடுகிறோம். அதாவது காட்சிகளை விறுவிறுப்பாக கொண்டு சென்றதில் ஒளிப்பதிவாளர் யுவராஜுக்கும் பங்கு உண்டு. நடன இயக்குனர் தினேஷ் ஆபாசத்துக்கும் கவர்ச்சிக்கும் நடுவில் நடனங்களை அமைத்திருக்கிறார். அது படம் பார்ப்பவர்களை உல்லாசமாக வைத்திருக்கிறது. கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஜெய தேவ். ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை எப்படி பரபரப்பாகவும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமலும் இயக்கியிருக்கிறார் ஜெயதேவ். படத்தினுடைய டைட்டில்க்கு ஏற்ற மாதிரி முத்த காட்சிகளையும் அமைத்திருக்கிறார். சத்தமின்றி முத்தம் தா கவர்ச்சி பிரியர்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும். பயில்வான் பார்வையில் சத்தமின்றி முத்தம் தா படத்துக்கு 140 மதிப்பெண்கள்.